இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. அஜித் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட், கொண்டாடி தீத்துக்கிட்டு இருக்காங்க. எதா சொல்றேன் தெரியுதா? தெரியுதுப்பா, மோஷன் போஸ்டர் தான. விசுவாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் அதான். நேத்து தான் காணும் பொங்கல், காணும் பொங்கல். ஆனா எனக்கு பெரிய டவுட், வழக்கமா வியாழக்கிழமை தானே வரும், திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை தானே, எனக்கே ஒரு டவுட், ஒருவேளை ஃபேன் மேடா இருக்குமோ அப்படின்னு. இல்ல இல்ல, வியாழக்கிழமை தான் அந்த மோஷன் போஸ்டரை வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா, இப்ப கஜா புயல் வர பெரிய ஒரு அழிவை கொடுத்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் தேவையில்லை, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இடையில என்ன நடந்து போச்சுன்னா, பொங்கலுக்கு வந்து பேட்டை மட்டும்தான் வருது, விசுவாசம் வரலை. ஏன்னா பேட்டை படம் சம்மந்தமாக அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன சிங்கிள் ட்ராக்கு, அப்புறம் அதோட சாங்ஸு, என்னெல்லாம் அடுத்தடுத்து. ஆனால் விசுவாசம் சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் இல்லை. என்னடா படம் பொங்கலுக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அப்டேட்டு காண்மேன்னு ரசிகர்கள்லாம் அப்படியே பெரிய அது மண்டே வெடிச்சிரும் போகிறவங்கள லெவலில் உட்காந்துருந்தாங்க. அதுக்காக தான் நேற்று சண்டே வந்து திடீர்னு வந்து அந்த மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லு. ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கெல்லாம் பார்க்க சைக்கிள், ஆனால் இது வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பறந்து பின்னணியில் வந்து தம்பி ராமையா வந்து அஜித் எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்படி உண்மையிலே இந்த பொங்கல் வந்து திருவிழா தான் அஜித் ரசிகர்களுக்கு, அப்படி இருக்குது. ஆமாம், அதாவது என்னென்னா, அதில் வந்து இறங்கி குத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு கடந்த சில படங்களாகவே அவர் ஒரு சில முடிவுகளில் இருக்கார். என்னென்னா, பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிருச்சு, நம்ம வந்து இனிமே போய் ரொம்ப லோக்கலாக இறங்கி ஆடுறது குத்துறது அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆளு மாட்டோமாவே அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இது வேதாளத்தில், வேதாளத்தில் அவ்வளோ இறங்கி குத்துறதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாரு. இந்த வழக்கமான ஹீரோக்கள், இந்த ஹீரோயினோட நெருங்கி பாடுறது, ஆடுறது, மரத்தை சுத்தி டிஸ் பண்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் அவர் எப்பவுமே விரும்ப மாட்டாரு. அதனால இந்த படத்துலயும் அது வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி கன்றாவிகள்லாம் கிடையாது. ஆனா என்னன்னா, ரொம்ப மசாலாவா இருக்கணும் அப்படின்ட்டு சிவா சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இறங்கி குத்திருக்கிறாராம், அவ்வளோ ஜாலியாக பண்ணியிருக்காரு. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு கலகலப்பான காமெடி படம், காமெடி. ஆமாம், இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் வந்து ஒரு மகளுக்கான முக்கியத்துவம், ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து வீரம்னா தம்பிகளுக்கான ஒரு இது இருக்கும், வேதாளம்னா தங்கச்சிக்கான ஒரு இது இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு மகளுக்கான முக்கியத்துவத்தை முன் வச்ச ஒரு படம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு போர்ஷன் அதுக்கு அப்படியே ஈக்குவலாக மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கதையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை வந்து நம்ம சிவா, டைரக்டர் சிவா வந்து நயன்தாராவுக்கு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் கேமராமேனாக இருந்த காலத்துலேருந்து அவங்களும் அவர் நல்ல ஃப்ரெண்டு, அதனால் ஒரு ஃபோனில் வந்து வாங்கன்ட்டாங்களாம், வாங்க கதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ இவர் போயிருக்கிறாரு, கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா அவங்க உடனே அஜித்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி, சார் அப்படியே இந்த கதையை கேட்கும்போது நீங்களும் ஷாலினி மேடமும் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் வந்து என் கண் முன்னாடி இந்த கதை வந்துச்சு. அதான் பேசிக்கலாகவே அவர் வந்து மனைவி ரொம்ப நேசிக்கிறவர், அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர், அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்த அந்த அவங்க அவருடைய நிஜ வாழ்க்கையிலேருந்தே இந்த கதையை எடுத்த மாதிரி, இந்த பேர் வந்து அவருடைய நிஜ வாழ்க்கையிலேருந்தே கொண்டு வந்த மாதிரி கதை எழுதியிருக்கிறார். அமர்கலம் டூவா சிவா அப்படி எழுதியிருக்கிறாரா? அதனால பயங்கரமாக இதை வந்து புலகாங்கிதப்பட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ண நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷன் சொல்லியிருக்கேன். மோஷன் போஸ்டரை பார்க்கும்போதே அந்த ஃபெஸ்டிவல் மூடு வந்து நல்லா தெரியுது. நீங்கள் சொன்ன அதே கலகலப்பு அந்த இது வந்து படம் முழுக்க இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இப்போ நயன்தாராவுக்கு வந்து விசுவாசம் படத்தில் ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது இல்லை? ஓகே. ஆனால் இப்போ தளபதி 63 இவங்க தான் கதாநாயகி. ஆமாம், நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதில் இவங்களுடைய கேரக்டர் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் என்னென்னா, அந்த படத்தில் இன்னொரு கதாநாயகியும் உள்ளே வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அட்லி படம்னாலே ரெண்டு ஹீரோயின் கம்பல்சரி இருப்பாங்க. அதனால் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ரெண்டு ஹீரோயின் இருக்கிறாங்க. அந்த இன்னொரு ஹீரோயின், அதாவது இந்த கீதா கோவிந்தம் படத்தில் ஹீரோயின் தான் இந்த இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சைட்லேருந்து சில முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது என்ன காரணத்தினால இப்போ இந்துஜாவை தான் கமிட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. நம்ம ஊடகங்கள்லேயே ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்ருக்கு. என்னென்னா, வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன் படம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வெற்றிமாறன் வந்து அதிக சம்பளம் கேட்டார், 10 கோடி கேட்டார், தான சார் அவ்வளோ கொடுக்கலன்னொன்னே
டக்குன்னு வந்து எதுக்கு இவ்வளோ சம்பளம் அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜை உள்ளே கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு 50 லட்சம் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ தனுஷ் கால்ஷீட்டை அப்படியே மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் செய்தி எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது அது கிடையாது. வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன் அப்படியே இருக்கு. இன்னொன்று, தானுசார் வந்து தனுஷை வச்சு 3 படம் எடுக்க போறாருல. ஆமாம், மாரி செல்வராஜ் கதை வந்து தனியாக இருக்கு. அதுக்கு அந்த மாரி செல்வராஜ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றிமாறன் ஆரம்பிச்சிடுறாரு அந்த படத்தை. அது என்ன படம்னா, ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அது வந்து ரஜினிக்கே ரொம்ப பிடிச்சிருந்தா, ஆனால் நான் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கதையில் தான் இப்போ தனுஷ் நடிக்கிறாரு. தனுஷ் வந்து டிராக்டரில் உட்காந்து விவசாயின்னு பாடுறது ஒரு தடவை நீங்கள் கேட்டுத்தான். நான் சமீபத்தில் அவர் வெற்றிமாறன்ட்ட பேசும்போது கேட்டேன், பொதுவாக இயக்குநர்களுக்கு வந்து ரஜினி படம் பண்ணுறது தானே ஒரு பெரும் கனவு, மற்றவங்களுக்கு ரஜினியை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் தனுஷுக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீங்கள் நினச்சா ஈஸியாக ரஜினி அப்ரோச் பண்ணிடலாம், கதை சொல்லலாமே, நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலையான்னு கேட்டேன். அப்போ அவர் டக்குன்னு சொல்லிட்டார், இல்லை சார் ரொம்ப நாளைக்கு முன்னே ரஜினி சாரை பார்த்து ஒரு கதை சொன்னேன், அவர் கேட்டவுடனே கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த ஆசையே விட்டேன். ஏன் நல்ல அவர் நடிக்க மாட்டார், எப்படி ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து தப்பு தான் சொல்லுவாங்க, படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். சொல்லுங்க. ஸோ அப்போ அவர் சொன்னாரு, இப்போ நீங்க சொன்னதும் பார்த்தா ரெண்டு ஒரே தகவல் தான். இப்போ அதனால மாமனார் நடிக்காத அந்த கதையில மருமகனை நடிக்க வச்சிருக்காரா? ஆமாம். இன்னொன்று, விவசாயிகளுக்கு ஆதரவா எத்தனை படம் வந்தாலும் நம்ம வரவேற்று தானே ஆகும். வெற்றிமாறன் எடுக்கிற படம் அப்படிங்கும்போது நிச்சயமா தனுஷை வந்து வெறுமனே டிராக்டர்ல உட்கார்ந்து இருக்கிற வெறும் விவசாயியா காட்டாது. சோ விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பத்தியும் பேசும் அப்படின்னு தான் தோணுது இல்லையா? கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் வெற்றிமாறன் போயிட்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அதனால் அது இன்னும் ஆழமாக இருக்கும். வெற்றிமாறன் வந்து நல்ல இயக்குனர்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க, திறமைசாலிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி சக்திவேல், அருமையான டைரக்டர். ஆமாம், அதான் அந்த இடத்த பிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னா, பிடிச்ச பிறகு ஒரு கஷ்டம் இருக்குது அதை தக்க வச்சுக்கிறது. தக்க வச்சுக்கிறதுக்காக இல்லை, அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, சார் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு கருத்து சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டே இருப்பாங்க. இதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னா பந்தா காட்டுறாம்பாங்க. நிஜமாகவே நேரம் இல்லாமல் இருக்கும், அதை நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காகவே அவர் என்ன பண்ணுவாராம், சரி ரைட்டு என்னன்னாலும் சரி, அப்படியே ஓரளாக வந்து இந்த டைட்டிலு யார் நடிச்சிருக்காங்க, என்ன கம்பெனி, அந்த டைரக்டர் யார்ட்டு ஒர்க் பண்ணார், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உப்புமாவாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா வர்றேன்னு சொல்லுவாரேன். அப்படி போகும்போது என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது பேடும் பேனாகும். அது எதுக்கு உட்காந்து படம் ஓட ஓட குறிச்சிட்டே இருப்பாரேன். அதாவது எங்கெல்லாம் வந்து அபத்தமாக இருக்குது, எங்கெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு குறிச்சிட்டு வந்து படம் முடியும் போது சொல்லிட்டு போவார் போல இருக்கு. அவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி மாயபிம்பம்னு ஒரு படம் பார்க்க போயிருக்காரு. சுரேந்திரன் ஒருத்தர் இயக்குன படம். அது இந்த படம் பார்க்க போகும்போது வழக்கமாக போய் டைட்டில் போடும்போது பேனா பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படியே படம் போக 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 அப்படியே அவர் இந்த படத்தில் கரைந்து, என்ன அப்படி ஒரு படம் மிரட்டி விட்டானே அப்படின்ட்டு வெளியில் வந்து அந்த டைரக்டர் பார்த்து, எப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானா, டைட்டில் மட்டும்தான் எழுதுனேன், வேறு எதுவுமே எனக்கு எழுத தோணலைப்பா, அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தை பண்ணியிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் வந்து ஒருதலை ராகம் வந்தப்போ எப்படி வந்து ஒரு எல்லாருமே அதை வந்து விரும்பி அப்படி பார்த்தோம். அதே மாதிரி அருவி, அறம், இந்த மாதிரி வரிசையில் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேப்பான்னு ரொம்ப பாராட்டிட்டு போய், அதாவது மையால் நிரப்ப வேண்டிய பேப்பரை கண்ணீரால் நிரப்பி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். நமக்கெல்லாம் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, காதல் மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த பாலாஜி சக்திகள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இடையில ஒரு பெரிய லாங் கேப் இருக்குல்ல, அது உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு. நம்ம நல்ல படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சோதனை வரத்தானு செய்யுது, ஆனால் அந்த பெரிய கம்பெனிகள் தயாரிக்கிற படத்துக்கெல்லாம் ரிலீஸ் தேதிக்கு பிரச்சனையே வராது போல் இருக்கு. என்ன சொல்ல வர்ற, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வர்ற, அதுக்கு பயங்கர லீடு வேற கொடுத்துக்கிட்டு என்ன சொல்ல வர்ற நீ? இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ சமீபகாலமாக படம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆனால் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் அவங்களோட படங்கள் வர்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்களே. எதை சொல்ல வர்ற, தீபாவளி பொங்கலுக்கு பேட்டை வருது, அடுத்து வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து காஞ்சனா 3 வருது. ஓகே, அது எப்படி கரெக்டாக ஃபெஸ்டிவல் தேதியை மட்டும் அவங்க அழகாக வந்து பேக் பண்ணிட்டு போகிறாங்க, பாக்கியை விட்டுட்டியப்பா. அப்புறம் சிங்கம் 4 வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில், ஒருவேளை அது அடுத்த தீபாவளிக்கு வரும்போல இருக்கு. இல்லை அது எப்படி சாத்தியமாகுதுன்னு கேட்குறேன். தயாரிப்பாளர் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விஷால் தானே தயாரிப்பாளர் சங்க தலைவர். இப்போ விஷால் வந்து நாம் ஒருவர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு, அதை வச்சு இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ சன்
என்டிவி வந்து இப்போ விஷாலுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு சரி இதே மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தெல்லாம் பெரிய படத்தை போட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால வேற ஆர்டிஸ்ட் நடித்த படம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர முடியாத மாதிரி முன்னாலேயே துண்டை போட்டுடுறாங்க. அதுக்கு வந்து விஷால் வந்து துணை போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் ஓடிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கவில்லையோ, ஆனா இவங்க இப்படி பேசுறதுக்கான காரணமா இது இருக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் அது கணக்காக தான் பேசுகிறாங்க. கவுன்சிலுக்கு சீக்கிரமாக எலெக்ஷன் வரப்போகுது, அப்புறம் எல்லாம் இப்படி கிளம்பிடுவாங்க பாருங்க.